வெல்கம் டு விஜிமலர் ரெசிபிஸ். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாம இன்னைக்கு ஒரு வெரைட்டி டீ ரெசிபி தான் பார்க்க போறோம். நம்ம ரொம்ப டயர்டா இருக்கும் போதோ இல்ல நம்மளுக்கு ரொம்ப தலைவலிக்கும் போதோ நம்ம இந்த டீயை ஒரு கப் போட்டு குடிச்சோம்னா போதும், நம்ம ரொம்ப ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணலாம். வாங்க நம்ம இந்த டீ எப்படி போறதுன்னு பாக்கலாம். நாம இன்னைக்கு 2 கிளாஸ் மசாலா டீ போட போறோம். நான் அதுக்கு 1/4 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். ஒரு பாத்திரத்துல பாலை ஊத்தி வச்சிருக்கேன். அடுப்பு வந்து மீடியம் ஃபிளேம்ல தான் வச்சிருக்கேன். பால் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். நம்ம அந்த பால் கொதிக்கிறதுக்குள்ள நம்ம மசாலா டீக்கு தேவையான டிகாஷன் நம்ம ரெடி பண்ணிடலாம். வாங்க, அடுப்புல ஒரு பாத்திரத்தை வச்சு 1 கிளாஸ் தண்ணி ஊத்திக்கலாம். நான் 200 ml தண்ணி ஊத்திருக்கேன். இப்ப நம்ம மசாலா டீக்கு தேவையான பொருள் எல்லாம் பாத்தீங்கன்னா, 2 ஸ்பூன் தனியா, 2 ஸ்பூன் டீத்தூள், 1 துண்டு இஞ்சி, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 துண்டு பட்டை. இப்ப நம்ம இந்த இஞ்சி தோல் சீவிட்டு நம்ம இந்த தனியா, இஞ்சி, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையுமே ஒரு உரல்ல போட்டு நம்ம எல்லாத்தையுமே கொஞ்சமா இடிச்சுக்கலாம். நம்ம மிக்சியில போட்டு இதை பவுடர் ஆகக்கூடாது. நம்ம தண்ணி கொஞ்சம் சூடாக்குறதுக்குள்ள நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணிடலாம். ஒரு உரல்ல எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம பட்டையும் ஏலக்காயும் போட்டு கொஞ்சமா நம்ம இதை இடிச்சுக்கலாம். செகண்ட் நம்ம உரல்ல நம்ம 2 ஸ்பூன் தனியாவை போட்டுக்கலாம். தனியாவை நம்ம 1/5 மா தான் உடைக்கணும். ரொம்ப பவுடர் ஆகக்கூடாது. நம்ம தனியா 1/5 மா உடைச்சாச்சு. நம்ம இதே உரல்ல நம்ம எடுத்து வச்சிருக்க இஞ்சி பொடியா நறுக்கி வச்சிருக்க இதையும் நம்ம இந்த மல்லி கூட சேர்த்து நல்லா இடிச்சுக்கலாம். நம்ம இஞ்சி 1/5 மா தட்டியாச்சு. கடைசியா நம்ம எடுத்து வச்சிருக்க கிராம்பை போட்டு லேசா தட்டினோம்னா போதும், நம்ம மசாலா டீக்கு தேவையான மசாலா பொருட்கள்லாம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம தண்ணி சூடாயிருச்சு. நம்ம 2 ஸ்பூன் டீ தூள் போட்டுக்கலாம். நம்ம இந்த உரல்ல இடிச்சு எல்லா பொருளையும் போட்டுடலாம். அடுப்பு கொஞ்சம் சிம்லே வச்சுக்கோங்க. நம்ம அந்த டீ தூள்ல போடுற நம்ம இந்த மல்லி எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல பித்தத்தன்மையை நல்லா குறைக்கும், தலைவலி எல்லாம் இல்லாம பாத்துக்கும். நம்ம இந்த பட்டை எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம சுகர் லெவல்ல நல்லா மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பட்டை வரும் வாசன பொருள் மட்டும் கிடையாது, அது நிறைய மருத்துவ குணமும் இருக்குது. நம்ம அந்த தனியா எல்லாம் சேர்த்து கொஞ்சமா கிண்டி விட்டுடுங்க. அடுப்பை கொஞ்சம் நல்லாமே மீடியம் ஃபிளேம்ல வச்சுக்கோங்க. 1-5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். 5 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா நம்ம டிகாஷன் எல்லாம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நம்ம போட்ட மசாலா எல்லாம் சூப்பரா வாசனை வருது. இப்ப நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இது மேல ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். 1 நிமிஷம் நம்ம ரெஸ்ட்ல விட்டுட்டோம்னா நம்ம அந்த மசாலா பொருளோட எக்ஸ்ட்ராக்ட் எல்லாம் சூப்பரா ஃபுல்லாவே இறங்கிடும். நான் தட்டு போட்டு மூடிட்டு 1 நிமிஷம் கழிச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்ப நம்ம டீக்கு நான் 2 ஸ்பூன் பிரவுன் சுகர் போட்டுக்கிறேன். உங்களுக்கு வெள்ளை சர்க்கரை இல்ல நாட்டு சர்க்கரை எது வேணாலும் போட்டுக்கலாம். இப்ப நம்ம பாலை வடிகட்டிடலாம். இப்ப நம்ம மசாலா எல்லாம் டிகாஷன் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம எடுத்து வச்சிருந்த பாலை நம்மளுக்கு டிகாஷன் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கலந்துக்குங்க. நம்ம இந்த பால் சக்கரை கூட நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்த மசாலா டீயோட டிகாஷன் நான் ஃபுல்லா சேர்த்துக்கிறேன். நம்ம இந்த 2 கிளாஸுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மசாலா டீயோட டிகாஷன், பால், சக்கரை அளவு எல்லாமே கரெக்டா சூப்பரா இருக்குது. இப்ப நம்ம வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வந்து உக்காந்து இருக்கும் போது நம்ம இந்த மாதிரி 1 கப் டீ போட்டு நம்ம ரிலாக்ஸ்டா உட்காந்து குடிச்சோம்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணுவோம். நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தா கூட போதும், நம்ம இந்த மாதிரி நம்ம ஒரு டீயை போட்டு கொடுத்தோம்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். நீங்க இந்த மாதிரி டீயை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்டை எனக்கு கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல போடுங்க. மறக்காம விஜிமலர் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.